வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஸ்வர்ண ரகசியம் கதையினுடைய 7வது கதை பகுதி என்னன்னு பார்க்கலாம். சென்ற கதை பகுதியிலிருந்து தியாகுக்கு சித்தர் மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ராம்கிக்கோ இது என்ன பிரச்சனை, சம்மந்தமே இல்லாமல் வேற டைரக்ஷனில் போகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு இல்லையா? அப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம். தியாகுவோ ஜவ்வாத சித்தர் மேல நம்பிக்கையை வச்சு பேசுறது ராம்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சார் இது, நம்ம பத்திரிகை இல்லாட்டி வேறு பத்திரிகைக்கு போவோம், போலீஸ்க்கு போவோம், அதுவும் இல்லையா முதல்வரோட ஸ்பெஷல் செல்லுக்கு போயிட்டு மனு கொடுப்போம். நடுவில் இது யாரு, ஜவ்வாத சித்தரன்றான். உனக்கு தெரியாது ராம்கி, இங்கே என்னை சுற்றி அறிவு கேட்டாத சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு விஷயத்துக்கு சொந்தக்காரர் ஜவ்வாத சித்தர்னதும் அவரால் என்ன பண்ண முடியும்னு ராம்கி கேட்குறான். அது நடந்த பிறகுதான் தெரியணும், தியாகமும் கூலாக பதில் சொல்கிறான். எது நடந்த பிறகுன்றதுக்கு எதுன்னு என்னால் துல்லியமாக சொல்ல முடியலை, ஆனால் ஏதாவது நடக்கணும் மட்டும் என் மனசுக்கு படுத்துன்னு இவன் சித்தர்கள் மேலே நம்பிக்கையோடு பேசுகிறான். ஆனால் சதுரகிரி மலை பற்றியோ சித்தர்கள் பற்றியோ தெரியாத ராம்கிக்கு தியாகு முட்டாள்தனமாக பேசுகிற மாதிரி தோணுது. அப்போ நம்ம எடிட்டர் நீங்கள் எதுவும் கேட்க போகிறது இல்லையான்றதுக்கு அவரை நான் விட போகிறது இல்லை, அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் ராம்கி அப்படின்னு தியாகு சொல்கிறத கேட்கவும் சதாசிவத்துக்கு ரொம்ப பரவசமாக இருக்குது. தம்பி, இப்போ தான் நீங்கள் சரியாக யோசிக்க தொடங்கியிருக்கீங்க, உங்களுக்காகவே சாமி ஏதாவது பண்ணுவார் பாருங்க அப்படின்ட்டு அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இந்த பக்கம் ராகவி நந்தினியை உள்ள அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இடையில நம்ம தியாகு அப்படியே ஜெயந்தியை பார்த்து, சாரி மிஸ் ஜெயந்தி, உங்களை கேலி செய்கிறது என்னோடய நோக்கம் இல்லை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னதும் இவளும் அவனை பார்த்து சிரிச்சுட்டு உள்ளே போகிறான். இங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணால் அங்கே சதுரகிரி மலையில் ஊமையன் குகைக்கு வெளியில் நிற்கிறான். ஆனைமுத்துவும் சேகரும் சித்தர்களுடைய குகைக்குள்ளே போனாங்க இல்லையா, அங்கே என்ன நடக்குதுன்றத இப்போ பார்ப்போம். சரியான மழை வெளுத்து வாங்கிடுச்சு, இப்போ மழை நின்று இருக்குது. மழை நின்னதுக்கப்புறம் கூட ஊமையன் வெளியிலே தான் நின்றுட்டுருக்கான். ஊமையனை பார்த்தபடியே ஒரு சித்தர் வராரு. இடுப்பில் நாலு மலை வேஷ்டி கட்டியிருக்காரு, தோளில் ஒரு துண்டு போட்டிருக்காரு, ரொம்ப வருஷமாக வெட்டாத மாதிரி நிறைய தலைமுடி இருக்குது. ஆனால் கண்ணு மட்டும் அத்தனை பளிச்சுட்டுருக்கு. அப்படி ஒரு தீட்சண்ய பார்வையோட கிட்ட வந்த அந்த சித்தர் ஊமையனை பார்த்து, என்ன கோம்பையா அப்படின்னு கேட்குறாரு. ஊமையனோட பேரே கோம்பையன். சித்தர் இப்படி பேர் சொல்லி விசாரிக்கவும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இவ்வளோ தூரன்றதுக்கு ஊமையன் கை காட்டி குகைக்குள்ளே அவங்க ரெண்டு பேர் இருக்கிறத சொல்கிறான். ஊமையனும் சித்தரும் பேசிகிட்டு இருந்தாங்களே, அதான் சித்தர் பேசிகிட்டு இருந்த குரல் கேட்டு குகைக்குள்ளே இருக்கிற சேகரும் ஆனைமுத்துவும் வெளியில் வராங்க. வெளியில் வந்த ரெண்டு பேரையும் சித்தர் பார்க்குறாரு. வெளியில் வந்த ஆனைமுத்துவும் சேகரும் சித்தரை பார்க்குறாங்க. ஆனைமுத்து சித்தரை பார்த்ததும் சாமிக்கு நமஸ்காரம்னு சொல்கிறாரு. நமஸ்காரமா, சந்தோஷம் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த சித்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு ஆனைமுத்து சொல்லவும், ஆமாம் என்ன பண்ணுறீங்க உள்ளன்னு சித்தர் கேட்குறாரு. மலைக்காக ஒதுங்கணும், மலைக்காகவாவது ஒதுங்கினீங்களே அப்படின்னு இவர் சொன்ன பதிலில் ஒரு பயங்கரமான உட்பொருள் இருக்குது. சாமி பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு ஆனைமுத்து ரொம்ப பணியோட கேட்குறாரு. பேரா, எனக்கா அப்படின்ட்டு சித்தர் பலமாக சிரிக்கிறாரு. ஏன் சாமி சிரிக்கிறீங்க, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனானதும், ஆமாப்பா உனக்கு ஒரு பேர் வேணும், ஏன்னா உன்னை ஒருத்தர் கூப்பிடணும், நீ யாரையாவது கூப்பிடணுன்னாலும் அவங்களுக்கு பேர் வேணும். என்னையோ யாரும் இங்கே கூப்பிட போகிறதில்ல, நானும் யாரையும் கூப்பிட போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு பேர் அப்படின்னு இவர் பேசுகிறதுல ஆழமான உட்பொருட்கள் இருக்குது. அவ்வளோ நேரம் எதுவும் பேசாமல் இருந்த சேகர் சொல்கிறான், சாமி இப்படி பேசினா எப்படிங்க, ரொம்ப தத்துவமாக இருக்கேன்றதுக்கு நான் உள்ளதை சொன்னேன், போகட்டும் நான் வரட்டுமானதும் ஆனைமுத்து சாமி சாமின்னு தடுக்கிறாரு. என்னப்பான்னு சித்தர் கேட்க, உங்கள் குகை இங்கே இருக்கும்போது நீங்கள் வேறு எங்கேயோ போகிறீங்களேன்றதுக்கு அது ஏன் குகையான்ட்டு மறுபடியும் சித்தர் சிரிக்கிறாரு. திரும்பவும் சிரித்தா எப்படி சாமி அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. சிரிக்காமல் என்னப்பா பண்ண, இந்த தேசமே என்னோடது கிடையாது, விடுற மூச்சு காற்றும் என்னோடது இல்லை, இந்த பூமி, அதில் இருக்கிற இந்த மலை, அதில் இருக்கிற இந்த குகை எல்லாமே அந்த சிவத்தோட சொத்து பண்ணுறதுக்கு புரியுது சாமி, இருந்தாலும் இங்கே நீங்கள் தங்கியிருந்ததை வச்சு அப்படி சொன்னேன் சாமி அப்படின்றாரு ஆனைமுத்து. இருக்கலாம், இனி என்னால் அதுக்குள்ளே இருக்க முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே உங்கள் மூச்சு காற்று கலந்துடுச்சுன்றதுக்கு அதனால் என்ன சாமினா ஆனைமுத்து கேட்டுடுறாரு. வேண்டாம்ப்பா, உங்கள் வழி வேற ஏன் வழி வேறன்னு சித்தர் சொல்ல, இப்படி வெட்டியே பேசுனா எப்படி சாமி, நாங்கள் உங்களை மாதிரி சாமியாரையெல்லாம் பார்க்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த காட்டுக்கு வந்ததே அதுக்காக தான் அப்படின்னு சேகர் கேட்குறான். நல்ல விஷயங்களையா அப்படின்னு சித்தர் அழுத்தம் கொடுத்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஆமாம் சாமி, இந்த ரெண்டு பேரும் தலையாட்ட, எனக்கு உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் நல்ல விஷயங்கள் தெரியாதுப்பா, வரட்டுமா அப்படின்னு சொன்னவர் மறக்காமல் ஊமையனை பார்த்து, கொம்பையா வரட்டுமா அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஏமாற்றமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பொழுதும் சாஞ்சிட்டு இருள் வரவும் ஆரம்பிச்சிடுது. மாமா, ஒரு விதத்தில் இந்த குகையை விட்டுட்டு இந்த சித்தர் போனதும் நல்லதுக்கு தான், இன்னைக்கு ராத்திரி பொழுதாக இந்த குகையிலேயே கழிப்போம், குளிருக்கு உள்பக்கம் ரொம்பவே கதகதப்பாக இருக்குன்னு சொன்னவே ஊமையனை கூப்பிட்டு வாசலில் தீ மூட்டை சொல்லவும் ரெண்டு பேரும் குளிர் காஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஊமையன் ஒரு பாறையில் படுத்துடுறான். கொஞ்சம் கோபமாகவே சேகர் பேசுகிறான். சித்திரங்கன்னா வேதாந்தம் பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக இவர் பேசின மாதிரி பேசக்கூடாது, பேரை கேட்டால் பேரே இல்லை, யார் கூப்பிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசிகிட்டு இருக்கான்.
அப்போ இவங்க இருக்கிற திசையை நோக்கி யாரோ ஒருத்தவங்க தீப்பந்தத்தோடு வர்ற மாதிரி இருக்கு. சேகர் அதை கவனிச்சுட்டு ஆணைமுத்துக்கிட்ட காட்டான். மாமா அங்கே பாருங்கன்னதும், ஆமாம் சேகர், யாரோ தீப்பந்தத்தோடு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த உருவம் இவங்களை நோக்கி முன்னோக்கி நடந்து வந்துட்டுருக்கு. குதிச்சு குதிச்சு அந்த உருவம் கிட்ட வர வர வெளிச்சத்தில் அந்த உருவத்தினுடைய முகத்தை சேகர் பார்த்துறான். வேற யாரும் இல்லைங்க, இவங்க இந்த மலைக்கு வர இன்னொரு முக்கியமான காரணம் மதிவானன்ற ஒருத்தவர். அவர் தான் இப்போ தீப்பந்தத்தோட வந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்ததுமே சேகர் மதின்னு சத்தம் போடுறான். அந்த மதிவானனும் சேகர் ஆனமுத்து மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமாக கிட்டக்கு வந்து தீப்பந்தத்தை அந்த பக்கமாக வச்சுட்டு ரெண்டு பேரையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. மதி, நாங்கள் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சேகர் கேட்குறான். நீங்கள் இந்த பக்கமாக வரும்போதே பார்த்துட்டேன், ஆனால் நான் அப்போ என்னோட குருநாதர் கூட போயிட்டு இருந்தேன், அதான் கூட வர முடியலன்னதும் குருநாதரா நாங்கள் அப்படி யாரையும் பார்க்கலேன்னு இவங்க சொல்ல, இங்கே எல்லா சித்தர் சாமியையும் பார்த்துட முடியாது, இப்போ கூட இந்த பக்கமாக சித்தர்கள் இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் நாம் அவங்கள பார்க்க முடியாதுன்னதும் அப்போ இங்கே அந்தளவுக்கு மாய மந்திரம் தெரிஞ்ச சாமிங்கள்லாம் இருக்காங்களான்னு இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க. மாயமாவது மந்திரமாவது அதெல்லாம் எதுவும் இந்த மலையில் கிடையாது, சாமிகளுக்கு நம்ம மனசு தான் கணக்குன்னு மதிவானான்னு சொல்கிறான். நீ சொல்கிறதே புரியலையே அப்படின்னு இவங்க புரியாமல் கேட்க, எல்லாத்தையும் போக போக சொல்கிறேன், ஆமாம் இது யார் அப்படின்ட்டு அந்த ஊமையனை காட்டி மதிவானன் கேட்குறான். இவன் எங்கள் கூட துணைக்கு வந்தவன், பாவம் பேச்சு வராது, கீழே சுப்ரத்னன்றவர் இவனை எங்களுக்கு துணையை அனுப்பிவிட்டாருன்றதுக்கு அதை கேட்ட மதி, சரிமாமா இனிமேல் நமக்கு யார் உதவியும் தேவையில்லைன்றான். அது ஊமையன் காதலையும் விழுகுது. அப்போ நான் புறப்படுறேன்ற மாதிரி பெரிய கும்பிடு போட்டு இவன் கிளம்ப தயாராகிறான். அடையப்பா, நீ இப்போவே புறப்பட்டு போகணுமா என்ன, காலையில் போகலாமே அப்படின்னு ஆணைமுத்து கேட்குறாரு. ஆனால் ஊமையன் அதை கண்டுக்கவே இல்லை. பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஒரு சின்ன குச்சியை உடைச்சி மதிவானன் கொண்டு வந்தார்ல தீப்பந்தம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ கொஞ்சம் இலைகளெல்லாம் பறிச்சுட்டு வரான். அது எல்லாம் தீபகற்ப மரத்தினுடைய இலைகள். ஒரு இலையை திரிமாறி சுருட்டி எரிய வச்சா ஒரு மணி நேரம் எரிஞ்சிட்ருக்கும், எல்லாமே எண்ணெய் தன்மையோடு இருக்கும். இந்த ஊமையன் கொண்டு வந்த இலைகள் எல்லாத்தையும் நசிச்சு அப்படியே எரிய வைக்க ட்ரை பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல எரிஞ்சு நல்லா எரிய ஆரம்பிக்குது. பார்த்துருந்த சேகருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. மாமா என்ன மாமா இது, பச்சை இலை எரியுதுன்றான். அது பச்சை இலை இல்லை சேகர், கொஞ்சம் காஞ்ச இலை தான், தீபகற்ப மரத்தினுடைய இலைகள். இந்த இலையில் சிவலிங்கத்துக்கு தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். இந்த ஜாதியில் இந்த காட்டில் பல மரங்கள் இருக்குது, அவைகளோட சாறு பெட்ரோல் மாதிரி எரியும் தெரியுமானதும், ஓ மூலிகை பெட்ரோல்னு இதை தான் சொல்கிறாங்களோன்னு சேகர் கேட்குறான். ஆமாம், ஆனால் அந்த மரம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லைன்ட்டு மதிவானன் பக்கமாக திரும்பி, மதி நீங்கள் வந்து பல வருஷம் ஆகிடுச்சே, நீ கூட அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு ஆணைமுத்து கேட்குறாரு. ஏதோ ஓரளவுக்கு நான் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்ட்டு ஊமையனை பார்க்குறான். ஊமையன் ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஊமையன் இந்த ஆணைமுத்துவை ஆழமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வானத்தையும் பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு என்னம்மாமா உங்களை பார்த்து ஆகாசத்தை பார்க்குறான் அப்படின்னு சேகர் கேட்க, இந்த மதிவானன் சொல்கிறான், அவன் கிடக்குறான், டேய் நீ போடா அப்படின்ட்டு ஊமையனை விரட்டுற மாதிரி மதிவானன் பேசுகிறான். ஊமையனும் நின்று ஆழமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து புறப்படுறான். ஆனமுத்து கொண்டே ரொம்ப சோகமாக இருக்குது. மதிவானன் கேட்குறான், என்னம்மாமா ஊமையனை நான் விரட்டுற மாதிரி தோணுதான்றதுக்கு, ஆமாம் மதி பாவம் அவன் ரெண்டு நாளாக அவன் எங்களுக்கு ரொம்பவே உபகாரமாக இருந்தான், இடிகுழி தண்ணியை குடிச்சிட்டு சேகர் கஷ்டப்பட்டப்போ ஊமையன் தான் ஓடி போய் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து சேகரை காப்பாற்றினான்றப்ப சேகரும் சொல்கிறான், ஆமாம் மதி ஊமையனுக்கு இந்த மலைக்காட்டில் எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மதிவானன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறன்றதுக்கு, சிரிக்காமல் என்னப்பா பண்ண, இந்த மலைக்காட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தைல கிணறு பக்கம் மட்டும் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க, அது தெரியுமா அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஏன்பா அப்படின்றதுக்கு மதிவானன் சொல்கிறான். போயிட்டு உயிரோடு திரும்ப முடியாமல் போனால் அந்த பயந்தான் பண்ணதும், ஓ அது அவ்வளவு மோசமான இடமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க. மோசமான இடமாவா, நல்லா கேட்டிங்க போங்க, இத்தனை வருஷத்தில் இப்போ தான் நான் அது இருக்கிற திசையை கண்டுபிடிச்சிருக்கேன், இனிமேல் தான் அந்த பக்கமே போகணுன்றதும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்வம் அதிகமாகிடுது. அப்போ அந்த கிணத்தை கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து நோக்கமும் பூர்த்தி ஆகிடும் தான் எனக்கு தோணுதுன்றதுக்கு மதி சொல்கிறான். சரி சரி குகைக்குள்ளே போ, ஊதக்காத்து என்ன ஒன்றும் பண்ணாது, உங்களை படுக்க போட்டுருன்ட்டு அந்த சித்தர் இந்த குகை இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இந்த மூணு பேரும் போகிறாங்க. குகைக்குள்ளே கொஞ்சம் நல்ல இதமாக இருந்ததுனாலும் கூட இந்த பாறையினுடைய சிலுசிலுப்பு அதிகமாக இருக்குது. மதிவானன் ஒரு பாறை மேலே சாஞ்சிக்கிட்டே கேட்குறான், அது சரி இப்படியா வெறுங்கை வீசிட்டு வருவீங்கன்றதுக்கு, இந்த ரெண்டு பேரும் தான் வந்தப்போ ஃபுல் செட்டப் கூட வந்தாங்களே, எல்லாம் அடிவாரத்தில் காத்தடிச்சதில் போயிடுச்சுல அதையெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. மதியம் அதையெல்லாம் கேட்டுட்டு, சரி நாளைக்கு பொழுது விடியட்டும், நான் உங்களை என்னோடய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், பௌர்ணமிக்கு இன்னும் நாள் இருக்குது அது வரை நம்ம பொறுமையாக தான் இருக்கிறதும், சேகர் பௌர்ணமி வரைக்குமா அப்படின்றான். ஆமாம் சேகர், தைலக்கிணறு உள்ள காட்டு பக்கம் பௌர்ணமி நாளில் தான் போக முடியும், ரொம்ப ஜாக்கிரதையாக சாமியாருங்க மாதிரி காவி வேட்டி கட்டிக்கிட்டு தலைமையில் அபிஷேக ஜாமான்களை இருமுடி மாதிரி கட்டிக்கிட்டு போகணும், இதே மலையில் சாமிக்குன்னு ஒரு கோவில் இருக்கு, அந்த சாமியை பௌர்ணமிக்கு பௌர்ணமி கும்பிட்றதுக்காக சித்தர் சாமிகளில் ஒரு கூட்டம் மட்டும் போகும், அவங்க பின்னாலேயே போயிடணும், போகும்போது மறக்காமல் சுர குடுக்கையை கொண்டுட்டு போகணும்,
தைல கிணத்துல இருக்கிற தைலத்தை சுரை குடுக்கையால தான் எடுக்க முடியும் அப்படின்னு மதிவாணன் சொல்ல சொல்ல ஆணையமுத்துக்கு ரொம்ப பரவசமா இருக்கு. மதி, இந்த தைலம் தானே தங்க தயாரிக்க தேவைன்றதுக்கு? ஆமாம் ஆமாம், இதில் இரும்பு துண்டை ஒரு மண்டலம் போட்டு வச்சா அந்த இரும்பு தைலத்தால் ரசவாதமாக்கப்பட்டு தங்கமாயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன்றான். ஆமாம், அந்த தைலத்தை யாராவது எடுத்துகிட்டு வந்து நீ பார்த்துருக்கேன்றதுக்கு? இல்லை மாமா, கேள்வி தான் பட்டிருக்கேன். இந்த மலை பார்க்க யாரும் இல்லாத ஒரு காடு மாதிரி தெரியலாம், ஆனால் கோடிக்கணக்கான ஜனங்கள் உள்ள ஒரு நகரத்தை விட இது ஆபத்தானது. நாம் இப்போ ரொம்ப பேச வேண்டாம், படுப்போம், பொழுது விடியட்டும், அதான் நடுவில் நிறைய நாள் இருக்கே அப்படின்றான். எஸ், இடையில நிறைய நாள் இருக்கிறதுனால இவங்க அந்த தைலக்கிணறை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தோடு அவன் பேசுகிறான். இவங்க தூங்கட்டும். இங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா அம்மன் கோவில் வாசலில் நம்ம நிற்கிறோம். யார் கூட நிற்கிறோன்னா நந்தினி, ராகவி, ராம்கி இவங்க மூணு பேரோட தான். ராம்கி ஒரு மாதிரி இறுக்கமாகவே இருக்கான். ஏன்னா அவன் தியாகு வந்து சித்தர்களை நம்புவோம் அப்படின்ற மாதிரி பேசவும் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் இப்படியே இருக்கிறத பார்த்துட்டு ராகவி பேச்சு கொடுக்குறான். எதுக்குங்க இப்படி உண்மையே இருக்கீங்கன்றதுக்கு? ஒன்றுமில்லை ராகவேன்றான். போதும், ஒன்றும் இல்லைன்னா ஒரு விஷயம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இருக்குன்னு தானே அர்த்தம்ன்றதுக்கு? ஆமாம், அது யார் ஜவாத் சித்தர்? பேரே எனக்கு சிரிப்பு தருதுன்னதும் இப்போ அவர் தான் அவங்க இருக்கிறதுக்கு காரணமானு இவன் கேட்குறான். இவங்க மூணு பேருமே கோவிலை சுற்றி வந்தபடி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நந்தினி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். ராகவி கேட்டதுக்கு ராம்கே சொல்கிறான். ஆமாம் ராகவி, தியாகு சாரே அவரை நம்புறதை நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலான்றான். அப்போ ராகவி ராம்கியை பார்த்து, ஆமாம், நீங்கள் சாமியை நம்புவீங்க, சித்தர்களை நம்ப மாட்டீங்களானதும் பெரிய சித்தர்கள் இப்போ அப்படியெல்லாம் யாரும் கிடையாது ரகவி. சித்தர்கள் இப்போவும் இருக்காங்கன்னா நம்ம நாட்டில் ரகசியமாக குண்டு வெடிக்காது, அரசியல்வாதிகள் ஊழல் செய்ய மாட்டாங்க, காவிரியில் எப்பவும் தண்ணி வரும், இப்படி அவ்வளவோ நல்லது நடக்கும் ராகவின்னதும் அது எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்கன்னு ராகவி கேட்குறான். அவங்களுக்கு தான் எல்லா மாயஜலமும் தெரியுமே, எங்கே எந்த தப்பு நடந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்களேனதும் சித்தர்களை பற்றி அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தானா அப்படின்னு இவன் கொஞ்சம் கேலியாக கேட்குறான். வேறு என்ன இருக்குது அவங்கள பற்றி யோசிக்க? எதையும் நேராகவே சொல்ல மாட்டாங்க, புரியாத பாட்டாக பாடி வைப்பாங்க. இப்படி கொஞ்சம் சொல்லலாம்ல அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்பவே கோவிலில் ஒரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து இறங்கினவங்களை பார்த்துட்டு நந்தினி கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ராம்கி போய் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறான். பேசினதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை கேட்டுட்டு நந்தினிக்கு ஷாக்காக இருக்குது. காரில் வந்த யாரை பார்த்து நந்தினி ஷாக் ஆனா, கார்லேருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் அடுத்த கதை பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.